நமஸ்காரம். தர்ம சந்தேகம் பகுதியில் ஒரு கேள்வி வந்திருந்தது, சுவையான கேள்வி. இன்டெலிஜென்ஸ் முக்கியமா, ஸ்கில் முக்கியமா, அல்லது டிசிப்ளின் முக்கியமா? ஒழுக்கம், அபியாசம், விடாமல் செய்தல், விடாமுயற்சி, இதெல்லாம் டிசிப்ளின். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், பெரிய இனோவேட்டிவ் பவர், பெரும் புத்திசாலித்தனம், இதெல்லாம் ஸ்கில்ஸ் என்று கொண்டால் இந்த இரண்டனுக்குள் எது முக்கியம்? இன்றைய இளைஞர்களிடத்தே ஸ்மார்ட்டாக இருக்கணும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், சட்டுன்னு முடிவெடுக்கணும், மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன் சம்பாதித்து விடலாம், டிசிப்ளினோடு இருந்து என்னைக்கு சம்பாதிக்க என்று சொல்லுகிறார்களே, எது சரி? நாம் இருந்தால் பாரத கலாச்சாரத்தில் திரும்ப திரும்ப ஒழுக்கம் எழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, நல்ல ஹேபிட்ஸோடு டிசிப்ளினோடு இருக்கிறது தான் முக்கியம்னு தெரிகிறது. ஆனால் உலகம் முழுக்க அப்படி இல்லை, இளைஞர்களிடத்திலும் அது எடுபடவில்லையே, எது உண்மை என்று கேட்டிருந்தார். அதன் பதிலை ஒரு சில கேள்விகளை கூறுகிறேன், அதற்கு பதில் வந்தாலே இதற்கு பதில் கிடைத்துவிடும். நாமே கேட்டு பார்த்துக் கொள்வோம். நல்ல புத்திசாலி, ஆனால் அவரிடத்தில் டிசிப்ளின் இல்லை, என்ன ஆகும்? இல்லை, நல்ல டிசிப்ளின்டு பர்சன் ஒருத்தர், அவர் பெரிய புத்திசாலி இல்லை, அவரால் இனோவேட்டிவாகலாம் நினைக்க முடியாது, கண்டுபிடிக்கலாம் முடியாது, ஆனால் ஒழுக்கமானவர், டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், இந்த ரெண்டு பேரில் எது முடியும் எது முடியாது? நல்ல ஸ்கில் செட்டோட இன்டெலிஜென்ட்டாக இருந்து டிசிப்ளின் இல்லை என்றால் அதுதான் இரண்டாம் கட்டம். அதைவிட கண்டிப்பாக டிசிப்ளின் இருந்து பெரிய புத்திசாலித்தனம் இல்லை என்றால் அதனால் ஒன்றும் கெட்டுப்போகாது. என்ன அப்படி சொல்லுகிறீர்? ஆமாம், யாரோ இருவர் புத்திசாலிகளாக இருந்து கண்டுபிடித்து விடலாம், ஆனால் பாக்கி 98 பேர் டிசிப்ளினோடு உழைத்தால்தான் அவர் கண்டுபிடிப்பை வெளிக்கொண்டு வர முடியும். இன்னோவேட்டிவாக நினைக்கலாம், சட்டென்று பொருளை கண்டுபிடித்து விடலாம், ஒரு ஐடியா வரலாம், ஆனால் அந்த ஐடியாவையோ அந்த பொருளையோ அந்த சர்வீஸையோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் நிறைய பொருள் உற்பத்தி பண்ணியாக வேண்டும். அதற்கு அந்த கண்டுபிடித்த புத்திசாலித்தனம் மட்டும் போதாது, அதற்கு கண்டிப்பாக டிசிப்ளின் தேவை, அதை ஸ்கேல் அப் பண்ணியாகணும், அதற்கு நிறையவே உழைக்க வேண்டும், விடாமுயற்சி வேண்டும். ஒரு சோதனை சாலையில் ஒன்றை கண்டுபிடித்திருந்தாலும் அதை மக்களுக்கு பயன்படுத்த எடுத்து போகும்போது கஷ்டம்தான். அதே 98 பேர் கண்டுபிடிப்பாளர்களாக இருந்து 2 பேர் அதை செயல்படுத்துபவர்களாக இருந்தால் உலகம் என்ன ஆகும்? சண்டை தான் மிஞ்சும். ஆகவே முதல் கேள்விக்கு பதில் பார்த்து விட்டோம். அடுத்தது, நம் நாடு மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கும் நாடு, உலகத்திலேயே மக்கள் தொகை அதிகம்தான், ஆனால் அது மனித தொகைன்னு சொல்லுகிறோம், அதான் மக்கள் தொகை. அதை தவிரவும் எத்தனையோ ஜந்துக்கள், பிராணிகள் இருக்கின்றன, கோட்டானு கோட்டி ஆத்மாக்கள். இத்தனை பேருக்கும் ஓஹோ என்கிற ஞானம் உயர்வளிக்குமா அல்லது செயல் உயர்வளிக்குமா? கண்ணன் கீதையில் விடாமல் சொல்லுகிறாள், அர்ஜுனா உனக்கு ஞான யோகத்தை விட கர்மயோகம்தான் சிறந்தது, அதையே செய், சண்டை போடு. அதனால் அர்ஜுனனுடைய ஓஹோ என்கிற ஞானம், புத்திசாலித்தனத்தை கண்ணன் எதிர்பார்க்கவில்லை, ஏன்னால் அவரிடத்தில் அது நிறையவே இருக்கிறது. அவர் ஆசைப்பட்டதெல்லாம் சொன்ன சொல்லை கேட்டுக்கொண்டு அர்ஜுனன் போரிட்டானா என்பதுதான். அதை பார்த்தாலே டிசிப்ளின் தான் முக்கியம். சண்டைக்கு வருகிறேன்னு சொல்லிவிட்டு என்ன பின்வாங்குகிறாய், சொன்னதை செய் என்றுதான் கண்ணன் கூறினார். அந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் பழகினது டிசிப்ளின் தான். எல்லாரிடத்திலும் புத்திசாலித்தனம் இருக்கணும், இருக்கவும் இருக்காது, அதனால் ஒன்றும் தப்பும் இல்லை. மூணாவது கோணம், கண்ணன் கீதையில் சொல்லும்போது ஒரு மனிதனை அடையாளம் காணும்போது அவனுடைய ஞானத்தை வைத்துன்னு அவர் சொல்லவில்லை. ஸ்ரத்தையேவ சகா, அவனுடைய ஸ்ரத்தை, ஈடுபாடு, விடாமுயற்சி, அவர் எத்தகையவருங்கிறதை அதுதான் முடிவு செய்யும் என்றுதான் சொல்லுகிறார். ஸ்ரீமத் பாகவதன் நாம புராணம் லோகவிஸ்ருதம் ஸ்ருணுயாது ஸ்ரத்தையாயுக்தா மம சந்தோஷ காரணம். பாகவத புராணத்தை யார் கேட்கிறானோ அவன் எனக்கு மிகுந்த திருப்தி அளிக்கிறான்னு கண்ணன் சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது பாகவத புராணத்தை ஸ்ரத்தையோடு யார் கேட்கிறானோன்னு சொன்னார், புத்திசாலித்தனத்தோடு யார் கேட்கிறானோ என்று அவர் சொல்லவே இல்லை.
இந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் ஸ்ரத்தை, ஒழுக்கம், ஈடுபாடு, நேர்மை இதுதான் முக்கியம்னு தெரிகிறது. சரி, அப்படி என்றால் புத்திசாலித்தனம் வேண்டாம்னு சொல்லுகிறீரானால், அப்படி நான் சொல்லவே இல்லையே, அது இருப்பவர்களுக்கு இருக்கட்டும். அது இருப்பவர்களிடத்திலும் டிசிப்ளின் இல்லை என்றால் அந்த புத்திசாலித்தனத்தால் பயன் இருக்காது. என்னிடத்தில் எந்த ஒழுக்கமும் இருக்காது, கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும்? முடியாது. சம்பாதித்த பணத்தை சரிவர செலவழிக்கக்கூடிய டிசிப்ளின் வேண்டும். ஒரு பெரிய ஐடியா வந்தது, அதனால் 1 கோடி ரூபாய் சம்பாதித்தார், வாஸ்தவம். அதற்கப்புறம் அதற்குரிய டிசிப்ளின் இல்லை என்றால் தீய பழக்கங்களுக்கு கூட ஆகலாக்கி விடலாம். 10 நாளில் அந்த காசு கையை விட்டே போய்விடலாம். ஆகவே கண்ணனுடைய கூற்று படிக்கு ஸ்ரத்தை மிகவும் முக்கியம். தமிழர் பண்பாட்டின்படி பார்த்தாலும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதனால் அதை பின்பற்றி புத்திசாலித்தனம் பகவானிடத்தில் நிறைய இருக்கிறது, அல்லது பூலோகத்திலேயே ஒரு சில இடத்தில் நிறையத்தான் இருக்கிறது. நமக்கும் என்ன இருக்கிறதோ அதை டிசிப்ளினோடு பயன்படுத்துவோம். நம்முடைய குருக்கள் ஆச்சாரியர்கள் எவ்வளவோ புத்திசாலிகள், ஆனால் அன்றாடம் அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை ஒழுக்கம் மாறாமல் செய்தனர். அவர்களை பின்பற்றுவோம். அவர்கள் காட்டிய அவர்களுக்கு இருந்த புத்தியின்படிக்கு வழிகாட்டட்டும். அதில் நம்முடைய டிசிப்ளினோடு ஒழுக்கத்தோடு பின்தொடர்ந்து நல்லதான முடிவை அடைவதே நம்முடைய புத்திசாலித்தனம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.